ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கிளாஸ் ஃபேஸ் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து ஃபோம் வந்து கிளாஸில் போட்டுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான டிசைனில் வந்து ஃபோமையும் வந்து வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். நான் வந்து ஹாஃப் மூன் டிசைனில் வந்து இன்றைக்கி இந்த ஃபோம் வந்து வெட்டி எடுத்துக்கொண்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைனில் வேணும்னு சொன்னாலும் ஸ்டார் வேணும்னா ஸ்டார்லேயே வந்தும் நீங்கள் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து எங்களுக்கு தேவையான ஹைட்டில் வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து மூங்கில் குச்சி வச்சு நான் குத்தி எடுத்துக்கொண்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ராங்காக குத்தணும், வந்து கலண்டு கீழே போயிடாமல் நல்ல டைட்டாக குத்திட்டு ஒரு நாலஞ்சு குச்சி வச்சு நீங்கள் குத்தும்போது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே குத்திடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து க்ரீன் பட்டன்ஸ் ப்ளஸ் வந்துடும். க்ரீன் பட்டன்ஸ் ஃப்ளவர்ஸ் வந்து நான் எடுத்துருக்கேன். இதை வந்து முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரே ரோஸு ஒயிட்டு, அதுவும் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து தனியாக க்ரீனுன்னு சொல்லும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் வந்து ஒயிட்டு அதையும் வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து க்ரீன் பட்டன்ஸ் வந்து தான் வந்து ஃபுல்லாக வந்து இதில் கொடுத்து போகிறேன். இடையில் மட்டும் கொஞ்சம் வந்து ஒயிட் வச்சுருக்கேன். காரணம் என்னென்னு சொன்னால், ஒயிட்டு வித்து க்ரீனு பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு அழகான ஒரு காம்பினேஷன் ஒன்று கிடைக்கும். அதில் வந்து நான் ஒயிட்டு யூஸ் பண்ணிக்கேன். ஒயிட்டு வித் எல்லோ வித் க்ரீன் ஆல்சோ நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு ரெண்டு கலருமே போதும். இப்போ ரமலான் மாந்தன்றபடியே நான் வந்து ஒரு ரமலான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி நான் இது ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளவர்ஸ் குத்தும் போது ஆர்டரில் வந்து குத்தி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ஈஸியாக கிடைக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃபினிஷிங் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு வந்து இது சென்டர் பீஸாக இருந்தால் வந்து எல்லா பக்கமுமே ஃப்ளவர்ஸ் இருக்கணும். அதில் வந்து பின்பக்கம் வந்து நாங்கள் ஃப்ளவர்ஸ் தான் குத்தணும். எனக்கு வந்து இது ஒரு சைடு டேபிள் சைடு ஒரு கார்னர் டேபிளில் வைக்கிறதில்ல, நான் வந்து பின்பக்கம் வந்து ஃப்ளவர்ஸ் இல்லை. அதில் வந்து நான் கொஞ்சம் வந்து ஜிப்ஸ் கிளியர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம். த்ரீ சைஸ் ஃப்ளவர்ஸ் இல்லை க்ரீனரி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த சைடு வந்து முன்னுக்கு வந்து இப்போ மூன் வந்து ரெடி ஆயிருச்சு, அரைநிலவு ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் கார்னேஷன் எல்லோ கலர் கார்னேஷன், அதுக்கப்புறம் பீச் கலர் கார்னேஷன், மூணு பீஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னுக்கு வந்து மூணு பீஸ் எல்லோ கலர் கார்னேஷன், நெக்ஸ்ட்டு வந்து பீச் கலரு ஆஃப் ஒயிட்டு. அதை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த சைடு ஆங்கிளை வந்து குத்தி கொள்ளலாம். ரொம்ப கிட்டவும் இல்லாமல் கொஞ்சம் தூரம் இல்லாமல் மூணு கார்னேஷன் வந்து மேலே கீழேன்னு சொல்லி பார்த்து நீங்கள் பார்த்தா தெரியும். இதே மாதிரி குத்தி கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளாஸஸ் வந்து நான் ஒரேஞ்ச் கலரில் எடுத்துருக்கிறதால வந்து நான் ட்ரை ஃப்ளவர்ஸ் வந்து ஒரேஞ்ச் கலரில் எடுத்திருக்கேன். இது வந்து ஈஸியாக மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், அங்கே பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் ஃப்ளவர் வித் திஸ் இது ட்ரை ஃப்ளவர்ஸு அண்ட் அரேஞ்ச் பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அதில் வந்து நான் ஒரேஞ்ச் கலரு க்ரீன் கலரு அதுக்கப்புறம் ஒயிட்டு எல்லோ இந்த மூணு கலர் காம்பினேஷன் வச்சு அன்றைக்கு ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி நீங்கள் ரெண்டு சைட்லேயும் வந்து உங்களுக்கு எங்கே வந்து ஃப்ரெஷ் ஃப்ளவரும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரும் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் வந்து முதல்ல வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான குவான்டிட்டியில் வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து லெஸ் கொஞ்சமான அளவுக்கு தான் வந்து ஃப்ரெஷ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பஞ்ச் எடுத்திருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 50 பீஸ் இருக்கும். நான் இதை வந்து ரெண்டு சைடுமே வந்து பேலன்ஸ் ஆகி வச்சு குத்தி கொள்கிறேன். இப்போ எனக்கு இது குத்தின போதும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சின்ன இந்த கார்னரில் வந்து கொஞ்சம் உண்டு க்ரீன் தெரியுது. எல்லா இடமே ஃபுல்லாக இது வைக்கும்போது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், முன்பக்கம் வந்து கொஞ்சம் உண்டு ஸ்ப்ரே ரோஸு. இது ஆல்ரெடி லாங் லாஸ்டிங் ஃப்ளவர்ஸு அண்ட் ஸ்ப்ரே ரோஸ் லாங் லாஸ்டிங் கிடையாது. அது வந்து சின்னதாக கட் பண்ணி அரைஞ்சி போகும்போது ஓகே ஆல்ரெடி கொஞ்சம் லாங் லாஸ்டிங் கொடுக்கும், அதால் வந்து மேட்ச் ஆகும். அதால் தான் நான் வந்து அது யூஸ் பண்ணிக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முன்பக்கம் உள்ள வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து பேக் சைடு வந்து ஃபோம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியில் தெரியுது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இருந்தாலும் பேக் சைடுன்ற சொன்னாலும் கவர் ஆகிருக்கணும். அதால் வந்து நான் யூகலிப்டஸ் க்ரீனரி எடுத்து யூஸ் பண்ணிக்கேன். யூகலிப்டஸில் இது சிங்கிள் ரஸ்கஸ், யூகலிப்டஸும் பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். நான் சிங்கிள் ரஸ்கஸ் தான் யூஸ் பண்ணிக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா சிம்பிளான ஒரு 5 மினிட்ஸில் வந்து ஒரு ஈஸியான அரேஞ்ச்மெண்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன், கிளாசிக்கான டிசைனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி என்னோடய வீடியோக்கள் வந்து நீங்கள் பார்க்க விரும்பினா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சி யூ, பை பாய்.